நம்ம அதில் ஃபஸ்ட்டாக போக போகிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் சின்சான் மியூசியம். இப்போ 12:22 ட்ரெயின், இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, நம்ம ஓடணும். சொன்ன மாதிரி 135 ரீச் ஆகும் போட்டிருந்தது, கரெக்டாக 135 நம்ம கொண்டு வந்து விட்டோம். எல்லா ஸ்டேஷனுடைய போர்டுக்கிட்டையும் வந்து ஸ்டேஷன் நேம் அப்புறம் வந்து அந்த நம்பர் மட்டும் தான் எழுதியிருக்கோம். பட் இந்த ஸ்டேஷன் போர்டில் மட்டும் பாருங்களேன், இப்போ நம்ம சின்சான் மியூசியமுக்கு இந்த ஷிபியா ஸ்டேஷன்லேருந்து தான் கிளம்புறோம். இந்த ஷிபியா ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பான்லேயே வந்து 4வது பிஸியஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 எந்தெந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு சின்ஜுக்கு ஸ்டேஷன், இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இக்கேபுக்ரோ ஸ்டேஷன், அதுக்கடுத்து வந்து ஒசாக்கா உமேதா ஸ்டேஷன். ஸோ 4வது ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஷிபியா ஸ்டேஷன், இங்கேருந்து நம்ம இப்போ கிளம்ப போகிறோம். வெல்கம் பேக் கைஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம், ரொம்ப சந்தோஷம். டோக்கியோ ட்ராவல் சீரியஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னையிலேருந்து டோக்கியோ ட்ராவல் வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வரப்போது. நம்ம அதில் ஃபஸ்ட்டாக போக போகிற ப்ளேஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தால் சின்சான் மியூசியம். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஸோ அங்கே போகிறதுக்கான ட்ரெயின் ஸ்டேஷனுக்குலாம் இங்கே வந்துட்டேன். இங்கேருந்து நம்ம வந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சின்சான் மியூசியம் போகிறதுக்கான ட்ரெயின்லாம் நம்ம எப்படியெல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணோம், இங்கே டோக்கியோவில் இருக்கிற ட்ரெயினை வந்து எப்படி யூஸ் பண்ணோம், டோக்கியோவில் இருக்கிற ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, டைமுக்கு வந்து ரன் ஆகிட்ருக்கா, எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சின்சான் மியூசியம் வந்து ரீச் ஆகிடுவோம். அங்கே வந்து சின்சான் மியூசியம் ஃபுல்லாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் சின்சான் மியூசியம் போகிற வழியில் எப்படியெல்லாம் இருக்குது, அதே மாதிரி எங்கள் ட்ரெயின் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ், நான் ஷிபியான்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வந்திருக்கும், ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் அந்த டோக்கியோ ட்ரிஃப்ட் அந்த சீன் தான் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த டோக்கியோ ட்ரிஃப்ட் எடுத்த ஏரியாவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷிபியாவில் ஃபேமஸான ஒரு பெடஸ்டைன் கிராசிங்கு, அதாவது வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் பெடஸ்டைன் கிராசிங்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கிராசிங்கும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2500 பேர் ஆவரேஜாக வந்து கிராஸ் ஆகுறாங்க. ஸோ அந்த ஏரியாவும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஷிபியா ஸ்டேஷனில் இருக்கோம். ஷிபியா ஸ்டேஷனில் ஆன்சோமோன் லைன் அப்படிங்கிற ஒரு லைன் எடுக்கணும். இப்போ 12:22 ட்ரெயின், இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது, நம்ம ஓடணும். ஆன்சோமோன் லைன் இங்கே தான். ஸோ பிளாட்ஃபார்ம் 2 இப்போ அந்த ட்ரெயினுக்கு தான் போயிட்டுருக்கோம். 12:22 போட்டிருக்காங்க. 12:22 ட்ரெயின் கரெக்டாக வருது அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த ட்ரெயின் தான் 12:22 ஏறிடலாம். எஸ், கரெக்டாக வந்து 12:22 வந்து ஷிபியா ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 13 ஸ்டேஷன் போகணும், அதாவது 31 நிமிஷம் ட்ராவல். அதுக்கடுத்து வந்து ஒஷியாகே அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷனில் ஸ்டாப் இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கைட்ரீ இருக்கிற ஸ்டேஷன். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் இந்த டோக்கியோ ட்ராவல் சீரீஸில் ஸ்கைட்ரீ வந்து ட்ராவல் பண்ணுவோம், அப்போ நம்ம அந்த ஏரியாவுக்கு போவோம். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்டாப் ட்ராவல் பண்ணோம், அது வந்து 40 நிமிஷம் ட்ராவல் இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து நம்ம கசுகேபே ஸ்டேஷனில் இறங்குவோம். அங்கேருந்து அந்த சின்சான் மியூசியம் இருக்கிற ஏரியா பார்த்திங்கன்னா வந்து 650 மீட்டரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், ஒரு 10 மினிட்ஸ் வாக் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். Thank you.
இந்த டோக்கியோ ட்ராவல் சீரியஸில் ஷிபியா ஸ்க்ரம்பிள், அதாவது அந்த ஷிபியா கிராசிங்கு தான் வந்து ஷிபியா ஸ்க்ரம்பிள்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸ். அதுக்கடுத்து வந்து டோக்கியோ ட்ரிஃப்ட் ஷூட் பண்ண ஏரியா, அதுக்கடுத்து வந்து ஹச்சிகோ டாக், தன்னோட எஜமானருக்கு ரொம்பவே உண்மையாக இருந்த ஒரு நாய், அந்த ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்காக ஒரு ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க, அந்த ஹச்சிகோ டாகுக்கான ஒரு ஸ்டாச்சு, அதுவும் வந்து இங்கே ஷிபியாவில் தான் இருக்குது. இது எல்லாமே இந்த டோக்கியோ ட்ராவல் சீரீஸில் ஒவ்வொரு வீடியோவும் வந்து நம்ம பார்க்கலாம். சொன்ன மாதிரி 135 ரீச் ஆகும் போட்டிருந்தது, கரெக்டாக 135 நம்ம கொண்டு வந்து விட்டோம். கசுகபே ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸ்டேஷன்லேயே பாருங்கள் சின்சானோட ஃபோட்டோஸ் வந்து அங்கங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே கூட இருக்குது சின்சானோட ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ ஃபோட்டோஸ் கூட இருக்குது. இங்கே ஸ்டேஷனோட நேம் போர்ட்லேயும் பாருங்கள் ஹீமாவரியோட ஃபோட்டோ இருக்குது, சின்சானோட தங்கச்சி. ஸோ இங்கே கசுகபே ஸ்டேஷன் வந்துட்டு அடுத்து சின்சான் மியூசியம் போனோம் அப்படின்னா இங்கே வெஸ்ட் எக்ஸிட் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம வெஸ்ட் எக்ஸிட் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கசுகபே சிட்டி வந்துட்டோம். கசுகபே சிட்டி மேப் இது. இங்கே மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலைவர் சின்சானோட ஃபோட்டோஸும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க இங்கே. ஸோ இப்போ சின்சான் மியூசியம் எங்கே இருக்குன்னு தேடி நம்ம போகலாம். ஸோ கசுகபே ஸ்டேஷனோட எக்ஸிட்டில் தான் நம்ம நின்றுருக்கோம். எல்லா ஸ்டேஷனுடைய போர்டுக்கிட்டேயும் வந்து ஸ்டேஷன் நேமு அப்புறம் வந்து அந்த நம்பர் மட்டும் தான் எழுதியிருக்கோம். பட் இந்த ஸ்டேஷன் போர்டில் மட்டும் பாருங்களேன், சின்சான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த நேம் போர்டில் இருக்காங்க. எஸ் அட் லாஸ்ட் சைத்தம்மா ப்ரிஃபெக்சர் வந்துட்டோம். சைத்தம்மாவில் கசுகபே அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கி இப்போ வந்து சின்சான் மியூசியம் நோக்கி தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு 450 மீட்டர் கிட்டத்தட்ட 500 மீட்டர் நடந்து போனால் சின்சான் மியூசியம் இருக்குது. இது வந்து இந்த சின்சான் மியூசியமுக்கு ரொம்ப நாள் முன்னாடியிருந்து வரணும்னு பிளான் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க சின்சான் மியூசியம் போங்க போங்கன்ட்டு. கிட்டத்தட்ட என்னோட வீட்டிலேருந்து, அதாவது ஒசாக்காவில் என்னோடய வீட்டிலேருந்து இந்த மியூசியமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 580 கிலோமீட்டர் வருது. ஸோ இந்த 580 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் இப்போ சின்சான் மியூசியமுக்கு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுட்ருந்தீங்க, எனக்கும் வந்து இப்போ போகலாம் அப்போ போகலாம் நிறைய பிளான் பண்ணிட்டே இருந்தேன். பட் இந்த டைம் எனக்கு வர்றதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. எஸ் நான் இப்போ எங்கே நின்றுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சின்சான் மியூசியமுக்கு வெளியே தான் வந்து நின்றுருக்கேன். சின்சான் மியூசியம் கிட்டத்தட்ட வந்து 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி, அதாவது என்னோடய வீட்டில் ஒசாக்காலேருந்து பார்த்திங்கன்னா 600 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த சின்சான் மியூசியமுக்கு வந்திருக்கேன்.
ஆக்சுவலி நான் வந்து ஒரு போல் ஒன்று போட்டிருந்தேன். நான் வந்து டோக்கியோ ட்ரிப்பு போகிறேன், அதில் டோக்கியோ ட்ரிப்பில் வந்து நீங்கள் என்னென்ன ப்ளேஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதில் வந்து சின்சான் மியூசியமும் டோக்கியோ டவர் மட்டுமே வந்து 60% மேலே வந்து கேட்டிருந்தீங்க. சரி ஓகே, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளேஸே வந்து நம்ம டோக்கியோ ட்ரிப்பில் சின்சான் மியூசியம் தான் வரணும் அப்படின்னு வந்திருக்கேன். இப்போ டோக்கியோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டருக்கு தள்ளி சைத்தமா அப்படிங்கிற ஒரு ப்ரிஃபெக்சரில் தான் வந்து இப்போ வந்திருக்க இந்த சின்சான் மியூசியம் இருக்குது. இந்த சின்சான் நான் எப்போ பார்க்க ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் 3rd இயரோ 2nd இயரோ படிச்சுட்டு இருக்கப்ப அமைதி அமைதி அமைதியோ அமைதினு ஒரு டயலாக் ஒன்று இருக்கும் சின்சான் தலைவருது. ஸோ அந்த டயலாக்ல இருந்தால் வந்து சின்சான் வந்து நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய அனிமே வந்து பார்த்தேன். அதாவது நம்ம ஊரில் வந்து கார்ட்டூன் சொல்லுவாங்க, இங்கே அனிமேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் வந்து காமிக் புக்குன்னு சொல்லுவாங்க, இங்கே மாங்கான்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சின்சான் மியூசியமுக்குள்ளே போய் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சின்சான் கேரக்டரை குழந்தைங்களை வந்து இங்கே ஜப்பானில் பார்க்க விட மாட்டாங்களாம். ஏன்னா அந்த சின்சான் ரொம்பவே வந்து நாட்டியான கேரக்டராக ஜாப்பனீஸில் பார்த்தோம்னா வந்து அவன் கெட்ட வார்த்தைலாம் கூட பேசுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு 2009லேருந்து ரிலீஸ் ஆன சின்சான் மூவியோட போஸ்டர்ஸ் இருக்கு. Life in Japan, yeah. In Tamil, பேரு கேட்டாரே சும்மா அதிர்திரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.